ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாட்டு வளர்ச்சிக்கு காடு ரொம்ப முக்கியன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வளத்தை நம்ம இஷ்டத்துக்கு எல்லையெல்லாம் பயன்படுத்தினா பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரும் காடுகள் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிரும் அப்படிப்பட்ட காடுகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது உலகத்திலே மிகப்பெரிய பத்து காடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அமேசான் காடு இது தான் உலகத்திலே மிகப்பெரிய காடு இங்கே மொத்தம் பதினாறாயிரம் வகை மரங்கள் இருக்கான் இங்கே என்னென்ன விலங்குகள் அதிகமாக இருக்குன்னா ஜாக்வார் அனகோண்டா ஆன்டிடர்ஸ் ஸ்பைடர் மங்கி அதுக்கப்புறம் இக்வானா சமீப காலமாக இங்கே காடுகள் எரிக்கப்படுறது உங்களுக்கு நிறையா பேர் தெரிஞ்சுருக்கும் ஏற்கனவே இந்த காடுகள் நிலப்பரப்ப விட இப்போ இரு மட்டும் குறைஞ்சிருச்சான் பணத்துக்காக மனிதர்கள் காடு அழிக்கிறது தான் இது காரணம் மேப்பில் க்ரீன் கலரில் இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட் பார்ட்டியும் கலெக்டிவாக டைகான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இரண்டாவது மிகப்பெரிய காடு கெனடியன் பூரியல் டைகா இது நார்த் அமெரிக்காவில் இருக்கிற கெனடாவில் இருக்குது மூணாவது இடத்துல இருக்கிறது ஈஸ்ட் சைபீரியன் டைகா இது ரஷ்யா பக்கத்தில் இருக்குது அடுத்தது ஸ்கேன்டினேவியன் டைகா இது ரஷ்யாவில் இருக்குது இந்த வேர்ல்டு டைகாலேயும் என்னென்ன அனிமல்ஸ் வசிக்கணும்னா மூஸ் ரெயின்டீர் பிளாக் பியர் பிரவுன் பியர் ஏஷியன் பியர் போலார் பியர் ஃபாக்ஸ் உல்ப்ஸ் உல்வலைன் சலமேண்டர் டோட்ஸ் அப்புறம் பீவர் ஆமாம் நீ யோசிக்கிறது கரெக்டு நார்னியா படத்தில் பியூர் தான் என்னடா ஆப்ரிக்கா வரலேன்னு பார்க்குறீங்களா இது வந்துருச்சு அஞ்சாவது காங்கோ இங்கே என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்னா சிம்பான்சி கொரில்லா பொனோபோ ஹிப்போபொட்டமஸ் எலப்பேன்ஸ் அப் அப்புறம் இங்கே இன்னும் பழங்குடியினர் வாழ்கிறாங்க காங்கோ மண்ணில் வைரமும் தங்கமும் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும் பாப்பா நியூ கினியா நீங்கள் நினைக்கிற பாப்பா இல்லை இது ஒரு நாலு பேர் ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கிற ஒரு தீவு நியூ கினியா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல மழைக்காடுகள் இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாம் நியூ கினியா ஃபாரஸ்டில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னா ட்ரீ கங்காரூ மெல்லாபி மானிட்டர் டிசர்ட் ரகுவானா இது மட்டும் இல்லாமல் இங்கே பழங்குடி மக்களும் வாழ்கிறாங்க நியூ வெப்பமண்டல மழைக்காடுகள் இந்தோனேஷியாவில் இருக்குது இங்கே ஆர்கிட் பூலாம் இருக்கான் அதாங்க அனகொண்டா அனகொண்டாபாட்டத்தில் வரும் அந்த பூ தான் இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னா சுமத்ரன் ரைனோசரஸ் அப்புறம் போர்னியன் ஒராங்குட்டான் இதெல்லாம் இங்கே மட்டும்தான் இருக்கும் வால்விடியன் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் மிதமான மழைக்காடுகள் இந்த ஃபாரஸ்ட் ரெண்டு கண்ட்ரி கவர் பண்ணுது ரெண்டு கண்ட்ரி பார்த்திங்கன்னா சிலி அர்ஜென்டினா ஃபாரஸ்ட்டில் பொதுவாக காணப்படுற விலங்குகள் கோலா ஒரு வகை பூனை ஒப்போசம் எலிவகை அப்புறம் புது உலகத்திலே சின்ன மான் அப்புறம் காட்காட் பூனையிலே ரொம்ப சின்ன வகை அடுத்த ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா இந்தியா பக்கத்தில் இருக்கிற மியான்மரில் இருக்குது பர்மிஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல காடுகள் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னா எலஃபண்ட் பெங்கால் டைகர் சுண்டா பங்காலின் லீமர் மக்காக் கபான்ஸ் பங்காலின் பார்த்தீங்கன்னா எறும்பு லீமர் நம்ம பெங்குவின்ஸ் ஆஃப் மடகாசர் படத்தில் பார்த்துருப்போம் மக்காக்கும் கிகின்ஸும் குரங்கு வகை வகை டென்த்து பிக்கெஸ்ட் ஃபாரஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமோரியே இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கோனி ஃபாரஸ்ட் அதாவது ஊசியிலை காடுகள் இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னா லியோபட் லிங்க்ஸ் ஒரு வகை பூனை அப்புறம் சைபீரியன் டைகர் ஃபன் இங்கே இதெல்லாம் மட்டும் இல்லாமல் மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளும் இருக்குது இதனால் இந்த காடை ரொம்ப போற்றி பாதுகாக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ என்னென்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்